ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீஹைவ். இன்றைக்கி வீடியோவில் இங்கிலீஷ் வெக்காபுலரி பார்க்க போகிறோம். ஜாயின் மீ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன், கனகாம்பரம் பூ இருக்கு இல்லையா, இதுக்கு இங்கிலீஷில் ஃபயர் கிராக்கர் ஃப்ளவர், ஃபயர் கிராக்கர் ஃப்ளவர் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், வேப்பம் புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்குக்கு இங்கிலீஷில் நீம் கேக், நீம் கேக் அப்படின்னு பேர். அடுத்தது தேங்காய் புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்குக்கும் கோக்னட் கேக், கோக்னட் கேக் அப்படின்னு தான் பேர். இப்போது நமக்கு பேக்கரியில் கேக் கிடைக்குது இல்லையா, அதில் தேங்காய் போட்டு பண்ணாலும் அதையும் நம்ம கோக்னட் கேக் அப்படின்னு தான் சொல்லுவோம். தேங்காய் புண்ணாக்குக்கும் கோக்னட் கேக் அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், அப்பளம், அப்பளம்க்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னா பப்பட், பப்பட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பப்பட் அப்படிங்கிறது இந்தியன் லாங்குவேஜ்லேருந்து பாரோ பண்ணப்பட்ட ஒரு வேர்டு, இதை இப்போ இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், வத்தல், வத்தலுக்கு இங்கிலீஷில் ஃப்ரையம்ஸ், ஃப்ரையம்ஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், அண்டங்காக்கா, அண்டங்காக்காக்கு இங்கிலீஷில் ரேவன், ரேவன் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், கந்த துணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா வீட்டில், இதுக்கு இங்கிலீஷில் ராக், ராக் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், கிர்தா, இந்த சைடில் இருக்கும் இல்லையா முடி, இந்த கிர்தாக்கு இங்கிலீஷில் சைட் பர்ன்ஸ், சைட் பர்ன்ஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், மீசை, மீசைக்கு இங்கிலீஷில் மஸ்டாஷ், மஸ்டாஷ் அப்படின்னு சொல்லணும், முஸ்டாஷ் அப்படின்னு சொல்லக்கூடாது, மஸ்டாஷ் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இப்போது பேப்பரெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ஒரு கிளிப் போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஜம்ப் கிளிப் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா பேப்பர் கிளிப், பேப்பர் கிளிப் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இப்போது இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த துணி காயப்புற கிளிப் மாதிரி, இந்த கிளிப்பையும் நம்ம பேப்பர்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கிளிப்புக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா பைண்டர் கிளிப், பைண்டர் கிளிப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மாப், இந்த நூல் நூலாக இருக்கு இல்லையா, இந்த மாப்புக்கு இங்கிலீஷில் ஸ்ட்ரிங் மாப், ஸ்ட்ரிங் மாப் அப்படின்னு பேர். மாப்லேயே அடியில் ஸ்பஞ்ச் வச்சுருந்துச்சுன்னா அந்த மாப்புக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஸ்பஞ்ச் மாப், ஸ்பஞ்ச் மாப் அப்படின்னு சொல்லலாம். SPONGE, இதை நம்ம யூஸ்வலாக ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் என்ன, ஸ்பஞ்ச், ஸ்பஞ்ச் தான் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். அடுத்தது மாப்பிள்ளை தோழன், மாப்பிள்ளை தோழனுக்கு இங்கிலீஷில் க்ரூம்ஸ்மேன், க்ரூம்ஸ்மேன் அப்படின்னு பேர். அடுத்தது பெண் தோழி, பெண் தோழிக்கு இங்கிலீஷில் பிரைட்ஸ் மெய்ட், பிரைட்ஸ் மெய்ட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வேர்ட் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், கடல் பாசி, நம்ம ஜெல்லி மாதிரி ஸ்வீட்ஸை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு இங்கிலீஷில் சைனா கிராஸ், சைனா கிராஸ் அப்படின்னு பேர். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அகர் அகர், அகர் அகர் அப்படிங்கிறது இந்தியன் ப்ரொனன்சியேஷன். இப்போ நீங்கள் பிரிட்டிஷ் இல்லை அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷனில் இதை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஏகர் ஏகர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், காளமாடு, ஒட்டகம், இதுக்கெல்லாம் முதுகில் திமில் இருக்கும், இந்த திமிலுக்கு இங்கிலீஷில் ஹம்ப், ஹம்ப் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், நம்ம தலை சீவிறதுக்கு சீப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை கோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ப்ரஷ் டைப்லாம் வருது, இதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஹேர் ப்ரஷ், ஹேர் ப்ரஷ் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த ஹேர் ப்ரஷ்லேயே பார்த்தீங்கன்னா உருட்டையான ஹேர் ப்ரஷ்லாம் வருது, அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா ஸ்பைரல் ஹேர் ப்ரஷ், ஸ்பைரல் ஹேர் ப்ரஷ் அப்படின்னு பேர். இது இல்லாமல் நம்ம வந்து பெரிய பல் இருக்க சீப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் ஒயிட் டூத் கோம், ஒயிட் டூத் கோம் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், இப்போது பாத்திரத்தெல்லாம் ஒடுக்கு விழுந்துடும் இல்லையா, அந்த ஒடுக்குக்கு இங்கிலீஷில் டென்ட், டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், கின்னி கோழி, கின்னி கோழிக்கு இங்கிலீஷில் கினி ஃபவுல், கினி ஃபவுல் அப்படின்னு பேர். இதை நம்ம கினியா ஃபவுல்னு சொல்லக்கூடாது, கினி அப்படின்றது தான் ரைட் ப்ரொனன்சியேஷன். நெக்ஸ்ட் ஒன், அன்னவெட்டி, அன்னவெட்டிக்கு இங்கிலீஷில் ரைஸ் பேடல் அப்படின்னு பேர். ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, ஃப்ளாட்டாக இருக்கிற எல்லா கரண்டுக்குமே வந்து நம்ம ரைஸ் பேடல் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டி ப்ளஸ் அதை வந்து சாதத்தை கிளறவும் சாதத்தை எடுக்கவும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் ரைஸ் பேடல் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், முடக்கத்தாங்கீரை, முடக்கத்தாங்கீரைக்கு இங்கிலீஷில் பலூன் வைன், பலூன் வைன் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், சாண பிடிக்கிற கல், சாண பிடிக்கிற கல்லுக்கு இங்கிலீஷில் வெட் ஸ்டோன், வெட் ஸ்டோன் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், ஜட்ஜஸ்லாம் ஆர்டர், ஆர்டர், ஆர்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சுத்தி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஹேமர் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுக்கு வேறு ஒரு பேர் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கேவல், கேவல் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட், தாழம்பூ, தாழம்பூக்கு இங்கிலீஷில் ஃப்ராக்ரண்ட் ஸ்க்ரூபைன் ஃப்ளவர், ஃப்ராக்ரண்ட் ஸ்க்ரூபைன் ஃப்ளவர் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன்,
இப்போது பரங்கி காயை வெட்டணும்னா உள்ளார ஒரு மாதிரி நார் மாதிரி இருக்கும் தெரியுங்களா, விதையோடு சேர்ந்த மாதிரி நார் மாதிரி இருக்கும். அதுக்கு இங்கிலீஷில் என்ன பேருனா பம்ப்கின் கட்ஸ் அப்படின்னு பேர். சாராயத்துக்கு இங்கிலீஷில் அரக் அப்படின்னு பேர். அரக் ரெண்டுமே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கல்லுக்கு இங்கிலீஷில் டாடி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், பவளமல்லி. மேலே ஒயிட் கலரில் பூ இருக்கும், கீழே வந்து ஆரஞ்சு கலரில் காம்பு இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு இங்கிலீஷில் நைட் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நைட் ப்ளூமிங் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இரவில் பூக்கக்கூடிய மல்லிகைப்பூ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், காராமணிக்கு இங்கிலீஷில் கௌபி அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா பிளாக் ஐட் பீ அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து பிளாக் கலரில் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால தான் பிளாக் ஐட் பீ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், முழம். அதாவது பூலாம் வாங்கும்போது முழம் போட்டு தான் வாங்குவோம். இந்த முழம் அப்படின்ற அளவுக்கு இங்கிலீஷில் கியூபிட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், நாணலுக்கு இங்கிலீஷில் ரீடு அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், ரத்தம் உரிகிற அட்டைப்பூச்சி, இதுக்கு இங்கிலீஷில் லீச் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி அட்டைப்பூச்சி நம்ம ஊரில் பார்த்துருப்போம், இந்த அட்டைப்பூச்சிக்கு இங்கிலீஷில் ஸ்லக் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், உடம்பு தேய்ச்சி குளிக்கிற நார், இது வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது, இதுக்கு இங்கிலீஷில் லூஃபா அப்படின்னு பேர். இப்போது இந்த பிக்சரில் பார்க்குறது பார்த்திங்கன்னா, இதுவும் வந்து உடம்பு தேய்ச்சி குளிக்கிற ஸ்பாஞ்ச், சிந்தட்டிக், இது ஆர்டிஃபிஷியலாக வந்து மேன்மேட். இதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா லூஃபா ஸ்பஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போது ரோடெலாம் பார்த்திங்கன்னா வண்டி போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும், வர்றதுக்கு ஒரு வழி இருக்கும், நடுவில் இந்த மாதிரி கட்டை மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க, இந்த கட்டைக்கு இங்கிலீஷில் டிவைடர் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், இப்போது ரோடுலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தடுப்பு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, இந்த தடுப்புக்கெலாம் இங்கிலீஷில் பேரிகேட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், வான்கோழிக்கு இங்கிலீஷில் டர்க்கி அப்படின்னு பேர். துருக்கின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு இல்லையா, அதையும் இங்கிலீஷில் டர்க்கி அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், தொட்டில், குழந்தைங்களுக்கெல்லாம் தொட்டில் போடுவாங்க இல்லையா, இதுக்கு இங்கிலீஷில் கிரேடில் அப்படின்னு பேர். இப்போது நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா புடவையில் தூளி கட்டி போடுவாங்க, இந்த தூளிக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா பேபி ஹேமக் சொல்லலாம், இல்லை இந்தியன் ஹேமக்னு சொல்லலாம், இல்லை கிளாத் ஹேமக் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வாடாமல்லிப்பூக்கு இங்கிலீஷில் குளோப் அமராந்த் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், சீமந்தம் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஊரில் வளகாப்பு பண்ணுவோம், இதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்னா பேபி ஷவர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போது குழந்தைங்கள்லாம் அழாமல் இருக்க வாயில் இந்த மாதிரி ஒன்று வச்சு விடுவாங்க, இதுக்கு இங்கிலீஷில் பேசிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஸ்லாங் டேர்மில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லலாம்னா பிங்கி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைகள் வந்து சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாடு வந்து மேலே வந்து பட்டு கரையாகாமல் இருக்க இந்த மாதிரி ஒன்று கட்டி விடுவாங்க இல்லையா குழந்தைகளுக்கு, இதுக்கு இங்கிலீஷில் பிப் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், கதவில் ஒரு லென்ஸ் இருக்கும், அது வழியாக நம்ம யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துக்கலாம், அந்த லென்ஸுக்கு இங்கிலீஷில் பீப் ஹோல் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், கீ கொடுக்குற பொம்மை, கீ கொடுத்தா ஓடும், இந்த பொம்மைக்கெலாம் இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம்னா கிளாக் ஒர்க் டாய் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இரட்டை வாழைப்பழம், இப்போ ரெண்டு வாழைப்பழம் இப்படி ஓட்டிகிட்ருக்குன்னா இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா ட்வின் பெனானாஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ரெண்டு காய்கறி ஓட்டிகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கத்திரிக்காய் இப்படி ஓட்டின மாதிரி இருக்குன்னா அதை எப்படி சொல்லலாம்னா ட்வின் எக் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ட்வின் பிரிஞ்சால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இடுக்குப்பல்லுக்கு இங்கிலீஷில் குரூக்கட் டூத் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், கடவாப்பல்லுக்கு இங்கிலீஷில் மோலர் டூத் அப்படின்னு பேர். தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.